வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. அந்த தேர்தலில் திரு அனுர குமாரதாசநாயக்க அவர்களுடைய கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. 159 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை ஆட்சியை இன்று அனுர குமாரதாசநாயக்க அவர்கள் நிறுவியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ் பகுதிகளில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த பல கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. இது குறித்து பல விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக சட்டத்தரணி திரு உமாகரன் ராசையா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திரு அனுர குமாரதாசநாயக்க அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி வந்து கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் பகுதிகளிலும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? இது தொடர்பாக கருத்து சொல்லணும்னா, மிஸ்டர் பிரசிடென்ட் அனுர குமாரதாசநாயக்க அவர்கள் மிகவும் அவதானத்தோடு செயல்பட வேண்டும் என்றதுதான் மக்கள் சொல்லாம சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்துல எதிர்கட்சிகள் மீது பழி சுமத்த முடியாது. இவர் கேட்டிருந்தால் போதுமான அளவுக்கு மக்கள் ஆணை வேணும் என்றது. அவர் சிங்கள பகுதிகளில அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அனுர குமார திசநாயக்கர் சொல்லி இருந்தார், தினண்டோனே அண்டன்ன வகை தினண்டோனே என்று சொல்லினார். இவங்க அழுகின்ற மாதிரியாக, அதாவது எதிர்த்தரப்புகள் அழுகின்றபடியாக நாங்கள் வெல்ல வேணும் என்று சொல்லி கேட்டிருந்தார். மக்களும் வந்து ஒரு மிக பெரும்பான்மையான ஆசனத்தை பாராளுமன்றத்துல NPP-க்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் வேறு யார் மீதும் குறை சொல்ல முடியாது. அவர்கள் விரும்பினால் தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு தீர்வினை கொடுக்க முடியும். எதிர்காலத்திலையும் இன்னும் 100 காலங்களுக்கு மேலதிகமாக இந்த நாட்டுல தமிழ் மக்கள் அல்லது போனா சிறுபான்மையினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு அரசியல் அமைப்பினை உருவாக்க முடியும். அதே போன்று பொருளாதார ரீதியாக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கான ஆதரவையும் அவர்களை உறுதி செய்து கொள்ள முடியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்றத்தை வைத்துக் கொண்டு இவர் சரியாக செயற்படாத பட்சத்துல இது ராஜபக்சேக்கள் முகம் கொண்டதை விடவும் மிகப்பெரிய நெருக்குவாரத்தை முகம் கொள்ள வேண்டி நேரிடும் NPP. ஆனபடினால இந்த மீ உயர் அதிகாரம் அல்லது போனால் அதிகூடிய பெரும்பான்மை என்றது இன்னும் ஒரு பக்கத்துல பார்க்க போனா மிக 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 கவனமாக இருங்கள் என்று மக்கள் சொல்லி இருக்க செய்தியாக நான் பார்க்கிறேன். அதே போல தமிழரசு கட்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டக்களப்பு அங்க மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மற்ற இடங்கள்லயும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கூடிய பகுதிகளிலயுமே வந்து அனுர குமாரதாசநாயக்க அவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. மக்களுக்கு தமிழ் தேசியத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, அப்படி எடுத்துக்கொள்ளவே முடியாது. இங்க ஏற்கனவே தமிழ் தேசிய கட்சி வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு அரச சார்பான நிலைப்பாடை கொண்டதாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அதே போன்று அங்கஜன் ராமநாதன், விஜயகலா மகேஸ்வரன், அதே போன்று பெரமுனவுக்கும் ஒரு கணிசமான ஆதரவு தமிழர் தாயக பக்கத்துல கடந்த காலங்களில் இருந்தது. இப்ப இந்த அரச சார்பு நிலைப்பாட்டினை எடுத்துக்கொண்டிருந்த அவ்வளவு பேரும் முந்தி, அதாவது கடந்த காலங்களில இப்படி 4 துண்டாக பிரிந்து வாக்களித்தார்கள். எப்படி? டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் விஜயகலா மகேஸ்வரனுக்கும் பிரித்து வாக்களித்திருந்தார்கள். இந்த முறை அவர்கள் எல்லாரும் ஒருமித்ததாக அப்படியே 80,000 வாக்குகளை கொண்டு போய் இந்த NPP-க்கு போட்டிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்த 130,000 வரையிலான வாக்கு இந்த முறை என்ன செய்யப்பட்டிருக்கின்றா, தமிழரசு கட்சி தனியாகும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனியாகவும், தமிழ் மக்கள் கூட்டணி தனியாகவும், இப்படி தனித்தனியாக உடைந்து கேட்கிற பொழுது அந்த 130,000 வாக்குகள் சிதறப்பட்டிருக்கு. நீங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டுல பார்ப்பது போன்ற ஒரு தேர்தல் முறைமை அல்ல இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறைமை. அங்கு ஒரு தொகுதி வாரியாக தேர்தல் நடைபெறுகிறது, இங்க வந்து விகிதாசார ரீதியான தேர்தல் நடைபெறுகிறது. அப்ப 80,000 வாக்குகளை பெற்ற NPP-க்கு யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்களையும், 60,000 வாக்குகளை பெற்ற தமிழரசு கட்சி ஒரே ஒரு ஆசனத்தையும் தான் பெற்று. அப்ப இந்த விகிதாசார தேர்தல் முறைமை என்பது உண்மையில மிகவும் பாரதூரமான நாட்டில பிரச்சனைகளை தோற்றுவித்த அடித்தளமாக இந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை தான் காணப்படுது. அதுல ஒருவித மாற்றுக்கத்தும் இல்லை. இது ஒரு மிகவும் இழிவான தேர்தல் முறை என்று சொல்லி கூட நான் இதை விமர்சிக்க முடியும். விகிதாசார தேர்தல் முறை என்பது அப்படித்தான் இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில தான் இப்படி ஆசனங்கள் பங்கிடப்பட்டிருக்கிறதே தவிர, தமிழ் தேசியத்துக்காக வாக்களித்த அத்தனை பேரும் மீண்டும் தமிழ் தேசியத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வொரு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டார்கள்.
அதுதான் விஷயமே தவிர தமிழ் தேசியம் தமிழர் தாயக பரப்பில தோல்வி காணவில்லை. அந்த சித்தாந்தம் உண்மையை சொல்லணும்னா மிகப்பெரும் மறுமலர்ச்சி கண்டிருக்குது. அது மட்டக்களப்பில் இருந்து மறுமலர்ச்சி உருவாகி இருக்குது. ஏற்கனவே கடந்த காலத்திலையும் பாத்தீங்கன்னா தெரியும், கிழக்கு மாகாணத்துல இருந்துதான் அந்த கான்செப்ட் வந்து வடக்குல உருவாக்கப்பட்டிருந்தாலும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்கள்ல தான் தமிழ் தேசிய அரசியல் என்றது உயிர் பெற்றிருந்தது. இந்த முறையும் மட்டக்களப்பு மாவட்டம் தாங்கள் தான் தமிழ் தேசியத்தின் இருதயம் என்பதை காண்பித்திருக்கிறார்கள். இலங்கையின் ஒட்டுமொத்த தேசமும் சிவப்பாக இருக்கிற பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் தனியாக மஞ்சள் நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய அரசியல் என்பது நிறுத்து போகவில்லை, மாறாக இந்த தேர்தல் முறைமையில் இருந்த குளறுபடிகளின் விம்பம் அப்படி காண்பிக்கப்படுகிறது. அப்ப எதிர்காலத்துல எங்களுடைய ரிக்வஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், தமிழ் தேசியத்தின் வழி அரசியல் நடத்தக்கூடிய அத்தனை கட்சிகளும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து அரசியல்ல பங்கேற்க வேண்டும். அப்படி போனால் தான் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்க சுயேட்சையாக போட்டியிட்ட போது நீங்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், முன்பு பயணித்த கட்சியினர் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக நீங்கள் வெளியேறியதாக சொன்னீங்க. அங்க வந்து தலைமையிலும் அங்க இருக்கக்கூடிய அங்கு நடந்த வேட்பாளர்களை நியமிப்பதில் நடந்த அரசியலும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று நீங்கள் கூறி வெளியேறினீர்கள் இல்லையா? மிக தெளிவாக வீரான அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே இருந்த கட்சிக்குள்ள தனி மனித ராஜ்யங்கள் உருவாக ஆரம்பிச்சிருந்தது. அப்ப அதன் காரணமாக தமிழ் தேசிய கட்சியாகிய தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து பிரிந்து போகிற வாக்குகள் என்பிபியின் பக்கம் போகாமல் அதை எங்களுடைய பக்கமாக திருப்புவதற்காக நாங்கள் வெளியேறி தனியாக தேர்தலை கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகும். இப்ப எப்படி பார்ப்போமே, நாங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் எடுத்திருக்கோம்னு சொல்லி சொன்னால், இந்த 13,000 வாக்குகளில் ஒரு 5,000 வாக்கு என்பிபிக்கு போயிருந்தால் கூட அவர்களுக்கு இன்னொரு ஆசனம் எடிஷனலா வந்து அவர் இன்னொரு ஆசனத்தை நோக்கி நகர்ந்திருப்பார் உலகம். அப்ப நாங்கள் இன்றைக்கும் தனித்து இயங்கியதற்கான காரணம் தமிழ்த் தேசிய அரசியலை உயிர்ப்போடு வைத்திருந்தது. இப்ப எங்களுக்கு வாக்களித்தவர்களை பார்த்தால் முற்று முழுதாக அவர்கள் இளைஞர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நான் அவர்களோடு பேசுகிற பொழுது, தேர்தல் முடிந்து பேசுகிற பொழுது அவர்கள் எனக்கு சொல்லியிருந்தார்கள், நீங்கள் இந்த தேர்தலில் கலங்காணாது விட்டிருந்தால் நாங்களும் போய் என்பிபிக்கு தான் வாக்களித்திருப்போம் என்று சொல்லி சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அனைவரும் ஒரு தனி ஆள் மீது, இன்னும் சொல்ல போனா நேரடியாக சொல்ல வேணும் என்றால் மிஸ்டர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் மீது கொண்டிருந்த கோபம்தான் சில இடங்களிலே தமிழ் கட்சிகள் அல்லது தமிழரசு கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இளைஞர்கள் எடுப்பதற்கு தூண்டுவதாக இருந்தது வழங்குதோ. ஆனபடியினால நாங்கள் இப்பையும் என்ன செஞ்சிருக்கிறோம் என்றா, தமிழ் தேசியத்தில் இருந்து விலக்கிச் செல்வதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இரண்டாவது, நவீன தமிழ் தேசியவாதம் என்கின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் தாய் கட்சியை விமர்சிக்க இல்லை, அங்க இருக்கக்கூடிய ஒரு தனி நபருடைய எதேச்சதிகாரமான போக்கை நாங்கள் விமர்சித்தோம், அதை கண்டிச்சிருந்தோம். அவர்கள் நிறுத்திய கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பிழை என்றதை நான் விமர்சித்து வந்தேன். அது உண்மை என்றதை மக்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். நாங்கள் அங்கிருந்து ஆதரிச்ச ஸ்ரீதரன் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு நபரையும் மக்கள் ஆதரிக்கவில்லை, அவர்களை நிராகரித்திருந்தார்கள். கூட உண்மை, வெளிப்படையான உண்மை. இதைத்தானே நாங்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க, அதான் நடந்திருக்கு. ஆகவே தூர நோக்குடைய ஒரு சிந்தனையில நாங்கள் இந்த தேர்தலில் செயற்பட்ட ஒரு ஆத்ம திருப்தியோட நாங்கள் இருக்கோம். நீங்க சொல்றதுபடி பார்த்தோம் ஆனா தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உங்களையுமே வந்து சிலர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க, உங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியே வந்தது, நீங்க வந்து அப்போ வந்து வெளியில வந்துட்டு இப்ப வந்து சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை உங்களுடைய எப்பயுமே இல்ல இல்ல. அதுல என்னென்னா, இப்ப இங்கே சிதறி போயிருக்கிற கட்சிகள் இருக்குது, மேடம் நாங்க நேரடியாக குறை சொல்லக்கூடிய மிஸ்டர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இருக்கிறார், அப்ப அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கணும், அப்ப அவர்களுடைய பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்குது, எங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன, நாங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்ன மாதிரியான செயற்பாடுகளை மேற்கொள்றோம்ன்றது தமிழ் மக்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அது மக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த குறிப்பிட்ட சிலருடைய ஆதரவாளர்கள் உருவாக்கக்கூடிய பிம்பங்கள் வந்து மிகவும் கேவலமானவை. என்னை நேரடியாக விமர்சிக்கிற பொழுது விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லாமல் ஒரு புதிய சித்தாந்தமாக நவீன தமிழ் தேசியவாதம் என்கின்ற பேசுபொருளை நாங்கள் உருவாக்குகிற பொழுது முதலில் எதிர்த்தவர்கள் இந்த கூட்டம் தான் விளங்குதோ. அவர்கள் அதுக்கு எதிராக எங்களை நோக்கி முன் வச்ச குற்றச்சாட்டு என்ன, இவர்கள் இந்துத்துவவாதிகள் என்று சொன்னாங்க. அப்ப அதையும் நாங்கள் அந்த அந்த அதற்கும் சரியான பதிலை நாங்கள் தெரிவித்த பிற்பாடு எந்த ஒரு குற்றச்சாட்டுகளை இவங்கள் மீது அவர்களுக்கு முன்வைக்க முடியவில்லை. இப்ப நேற்றைக்கு நேரலையிலே நான் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக வேண்டும், அது ஸ்ரீதரன் அவர்களுடைய தலைமையிலே உருவாக வேண்டும்
இது ஒரு மகத்தான சந்தர்ப்பம் என்று பேசியதன் பிற்பாடாக அவர்களுடைய பத்திரிகைகள் இன்றைக்கு காலை முறை விடுத்திருக்கிற செய்தி என்ன? மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தை நிராகரிக்கும் விதமாகவும் அதை அறவே இல்லாது செய்யும் விதமாகவும் மூத்த பத்திரிகையாளர் வித்தியாசமானவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கைகளை அவர் ஈடுபட்டிருக்கிறார். இங்க கூட்டமைப்பினுடைய சிதைவுக்கு முக்கியமான காரணம் எம் ஏ சுமந்திரன் அவர்களும் அவருடைய சகாக்களும் இது போன்ற வித்யாதரன் போன்ற சில மூத்த பத்திரிகையாளர்களும் தான். அப்ப அவையினுடைய நடவடிக்கைகள் திட்டமிட்டு இனத்துக்கான தனித்துவமான அரசியலை இல்லாமல் செய்வதுதான் அவர்களுக்குரிய நிகழ்ச்சிகள். அதை அவர்கள் செவ்வாய் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தேவையற்ற விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் காது கொடுக்க போறதில்லை. நாங்கள் செயல் வீரர்களாக இருக்கின்றோம். எதை களத்திலிருந்து செய்யணுமோ அதை நாங்கள் பாடுபட்டு செஞ்சிருக்கிறோம். அதே இனிமே தொடர்ந்து நாங்கள் செய்வோம். இலங்கையை பொறுத்தவரை நம்ம அந்த எலெக்ஷன் டைம்ல பேசப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு தொங்கு பாராளுமன்றம் தான் இருக்கும். ஏனென்றால் அருணனுக்கும் சஜித்துக்கும் இடையே வந்து கடுமையான போட்டி நிலவும், ஒரு தொங்கு பாராளுமன்றம் இருக்கும். அப்போ தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் மக்கள் வாக்குகள் இருக்கும் அப்படியான ஒரு கருத்து கணிப்புகள் உலா வந்தது. ஆனா அதற்கு மாறாக இப்ப பார்த்தோம்னா தனி பெரும்பான்மை எடுத்து திரு அனுரப் குமார் தசநாயக் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ இந்த வெற்றி வந்து தமிழ் மக்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? முதலாவது ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும் என்று நாங்கள் எந்த வகையிலும் சொல்ல இல்லை. நாங்கள் உறுதியாக நம்பினாங்கள் தெற்குல சிங்கள பகுதிகளில அதீதமான செல்வாக்கோடு அனுரகுமார் விஸ்வநாயக் அவர்கள் இருப்பதை நாங்கள் அங்க களப்பயணங்கள் மேற்கொண்டே அடைந்திருந்தோம். அப்ப எங்களுக்கு அதை பற்றி தெரியும். ரெண்டாவது, இந்த பெரும்பான்மை வெற்றி என்பது தமிழ் மக்களுக்கு சாதகமாக அமைந்தால் எங்களுக்கு விருப்பம், எங்களுக்கு அதுல மகிழ்ச்சி தான். ஆனா இதுவரைக்கும் நடந்த செயல்முறைகளை பார்க்கிற பொழுது, ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பொழுதும் மைத்ரிபால சிறிசேனா வந்த பொழுதும் எப்படி தேர்தல்களை அண்மித்து காணிகளை விடுவித்து சில பாதைகளை திறந்து சில சோதனை சாவடிகளை அகற்றுகின்ற வேலைப்பாடுகளை எல்லாம் செய்தாலும் அதேதான் அனுரகுமார் விஸ்வநாயகர் அவர் செய்திருக்கிறார். ஆனா அதை அவர்கள் மிகப்பெரிய பேசு பொருளாக்கி மக்கள் மத்தியில் உலவ விட்டிருக்கணும். அப்ப இவர்கள் தமிழ் மக்கள் மீது கொண்டிருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது. அதுல பெரிய அளவிலான பேரிய வித்தியாசங்களை காணக்கூடியதாக இல்லை. ஆனா சில ஆரோக்கியமான கருத்துக்களை நாங்க கேள்விப்படுறோம். ஆனா வந்து ஒபிஷியலான விஷயம் இல்லை. இப்ப கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தை வந்து மீண்டும் மக்களுக்காக மக்களுடைய பாவனைக்காக திறக்க போவதாக சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று கேபா குளவு மயிலத்தமடு உள்ளிட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று எதிர்வு கூறப்படும். அப்ப அப்படியான நிகழ்வுகள் நடக்குமாக இருந்தால் மகிழ்ச்சி தான். சரி, அதே போன்று இவர்கள் இதுவரை காலமும் பேசப்பட்ட சிங்கள தேசியவாதம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து இலங்கை தேசியம் என்ற ஒரு புது விஷயத்தை கதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த இலங்கை நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறது அதுதான், நான் பல வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறது அதுதான். பொது தேசியவாத கருத்து ஒன்று உருப்பெருமாக இருக்குமாக இருந்தால் இங்க ஏனைய தேசியவாதங்களுக்கான போட்டி நிலைமையும் பிடுங்குபாடுகளும் இருக்காது. அந்த கொமன் நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய பொது தேசியவாதம் ஒன்றை இவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் அது வெற்றிதான். ஆனா இதுவரைக்கும் ஐக்கிய தேசியம் என்று பேசிக் கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஐக்கிய தேசியம் என்றத சிங்கள தேசியமாகத்தான் கருதிச்சுது. நான் தெளிவா விளங்கப்படுத்துறேன் வீரா, இங்கு தமிழ் மக்கள் இருக்கிறார், தமிழ் தேசியம் இருக்குது. முஸ்லீம் மக்கள் தங்களை தமிழர்களால் அடையாளப்படுத்தாமல் முஸ்லீம் தேசியமாக அடையாளப்படுத்துகிறது. அப்ப முஸ்லீம் தேசியவாதம் ஒன்று இருக்குது, சிங்கள தேசியவாதம் ஒன்று இருக்குது. அப்ப இந்த மூன்று தேசியவாத கருத்துக்களையும் கொண்ட மக்கள் இலங்கை தேசியவாதத்தை பார்க்கிற பொழுது அது அவர்களுக்கானது அவர்களுக்கானது என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். இதுவரை காலம் நடந்தது சொல்லினா சிங்கள தேசியவாதத்தை தூக்கி பொது தேசியவாதம் என்று வச்சுட்டு அதை பின்பற்றுமாறு தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் அழுத்தம் கொடுத்தால்தான் இனமுறுகள் ஏற்பட்டது. அப்ப அப்படி இல்லாம உண்மையாக இவர்களால் ஒரு பொது தேசியவாதத்தை இலங்கை தேசியவாதம் என்று உருவாக்க முடியுமாக இருந்தால் அது மிகப்பெரும் வெற்றியாக அமையும். அதுக்கு பிறகு இங்க நாங்கள் சிறுபான்மை இனத்துக்கான பாதுகாப்பு என்று சொல்லி எல்லாம் அடிபட வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்காது. அது போல பத்து கட்சிகளுக்கான தேவைப்பாடும் இருக்காது. இலங்கையிலேயும் ஒரே ஒரு கட்சி இருக்கக்கூடிய நிலைப்பாடு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. அதே போல மலையக தமிழர்கள் அந்த பகுதியிலும் கூட முன் பாரம்பரியமா இருந்த கட்சிகள் எல்லாமே இந்த முறை வந்து பின்னடைவை சந்தித்திருக்கு. அங்கேயும் வந்து திரு அனுரகுமார் தசநாயக் அவர்களுடைய வெற்றி கொடியை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மலையக தமிழர்களை பொறுத்தவரையிலையும் மலையக தமிழ் மக்களை வந்து அவர்களுக்கான குடியுரிமை பிரச்சனையை பற்றி கூட அவர்களுக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடவர்களுக்கு அவர்கள் மயம் என்று சொல்லப்படுகிற வீடுகளில் இருப்பார்கள். அது வந்து என்னுடைய காரியாலயத்தில் இருக்கிற என்னுடைய அறையை விடவுமே சிறிய இடம், அதுக்குள்ள ஒரு குடும்பமே இருப்பிடம். அதை விட அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1700 ரூபாய் அவர்கள் கோரியிருந்தார்கள். ஆனால் அந்த சம்பளமும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப இங்க இருக்கிற பொருட்களுக்கான விலைவாசிகள் எல்லாம் மிக அதிக அளவுல ஏறி இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கை மலினப்பட்டு போயிருந்தது. ஆனாலும் அவர்களுடைய சந்தா காசுகளை பற்றி இயங்கக்கூடிய பாரம்பரியமான கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள் பரம்பரை பரம்பரையாக அதை அனுபவித்து சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாக
அந்த மலையக மக்கள் நம்புகிறார்கள், அதுல உண்மை இருப்பதாக நான் உணர்கிறேன். அப்ப பல வருடங்களாக ஒரு அடிமை நிலைப்பாட்டுக்குள்ள இருந்து வந்த மக்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள் என்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இந்த அரசியல் நகர்வு சரியானதாகவும் சாதகமானதாகவும் அவர்களுக்கு இருக்குமானது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றா இதுல வந்து மலையக தமிழர்களுக்கான பிரச்சனைகள், அவர்களுடைய பொருளாதார கல்வி அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளும், இங்க வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பொருளாதார அரசியல் கல்வி சார்ந்த நிலைப்பாடுகளும் தேவைகளும் வேறவர். அவர்களையும் நாங்கள் வேறவரையா பார்க்கணும். அப்ப பரம்பரை பரம்பரையாக இருந்த கட்சிகள்ல இருந்து வெளியேறி இப்படி ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி அவர்கள் நகர் இல்ல மாறிக்கணும். இவர்கள் நோக்கி இப்ப அசையவழிக்கின்றிருக்கின்ற இந்த அரசியல் பாதை ஆரோக்கியமானதாக இருந்தால் மகிழ்ச்சி தான். அதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வரும். எதையும் இன்றைக்கு எதிர்ப்பு கூற முடியாது. நேற்றைக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து விசாரணை வந்திருக்கிற நிலையில இன்றைக்கு இதைத்தான் செய்ய போயினம் எதிர்ப்பு கூற முடியாது. ஆனால் நாங்கள் விழிப்போடு இருக்கிற மன்றத்தை காண்பிக்க வரும். அந்த அடிப்படையில தான் நான் உங்களுக்கு இந்த நேர்காணலையும் தான். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து தமிழர்கள் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப தமிழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் கண்டிப்பா கொடுத்திருக்கும். இதன் பிறகு இந்த அரசியல் கட்சிகள் மீண்டும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை திரும்ப கட்டமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். என்றால் ஒன்றாக நின்றிருந்தால் இன்றைக்கு அதிகப்படியான ஆசனங்களை பெறுவது தமிழ் தேசிய கட்சிகள் தான். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழக ஆய பகுதியில் 24 விதமான வாக்குகளை தான் 24 விதமான வாக்குகளை நான் இதற்கா சோபனி சொல்றேன். தமிழ் தேசிய கட்சிகள் பெற்ற வாக்குகளை காட்டிலும் என்பிபி பெற்ற வாக்குகள் சதவீதம் குறைவுதான். சீதாசார தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு தீமை இந்த 80,000 வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி 3 ஆசனங்களை பெறுவதும், 60,000 வாக்குகளை பெற்ற கட்சி 1 ஆசனத்தை பெற்றுக் கொள்வதும் என்பது ஒரு மிகப்பெரிய தீமை. அதான் நடந்திருக்கிறது. அதே போல 3 ஆசனங்களை என்பிபி பெற்றிருக்கிறது என்றால் இதர 3 ஆசனங்களும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தான் போயிருக்கிறது. தமிழரசு கட்சியையும் அவர்களும் தனித்து 8 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். அப்ப நான் இது மக்களினுடைய தோழி, மக்கள் வந்து தமிழ் தேசியத்தை கைவிடவில்லை, மாறாக அரசியல்வாதிகள் அது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அரசியல் துறநோக்கு அற்று செயற்பட்டிருக்கிறார்கள், அல்லது போனால் ஒரு அரசியல் எதிர்முகூரில் அற்று செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இப்பையும் ஒரு விஷயம் சொல்றோம், நாங்கள் செய்த செயற்பாட்டால தான் 4வது சீட் என்பிபிக்கு போகாமல் இருந்திருக்கு. அதான் உண்மை. வழங்க இல்லை இந்த வாக்குகள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் முற்றுமுதலாக இளைஞர்களுடைய வாக்கு, அந்த வாக்குகளும் மங்கால போயிருக்குமா இருந்தால் இன்னும் நிலைமை பாகுபூர்வமாக இருந்தது. இறுதியாக ஒரு கேள்வி, அனுரகுமார தசநாயக அவர்கள் சார்பில் தமிழ் பகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இப்பொழுது ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் ஈழ மக்களுக்காக என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு தோன்றுகின்றது? எடுத்தடுப்புல என்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். என்பிபியின் சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த கதறைக்கு பொருத்தமான ஆளுமையும் திறமையும் உடையவர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதுல நினைக்கிறேன் ஒரு சிலரை தவிர, தமிழ தாயக பகுதியில் இருந்து போன ஒரு சிலரை தவிர மிகுதியான நபர்கள் அந்த கதிரைக்கு பொருத்தமானவர்களும் அல்ல. தமிழர்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக விளங்கி கொண்டவர்களும் அல்ல. தமிழர்களுடைய பிரச்சனையை சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக பேசக்கூடியவர்களும் அல்ல. பொருளாதார ரீதியான மேம்பாடுகள் குறித்த தெளிவான அறிவு படைத்தவர்களும் அல்ல. தெரியும், இதை நான் இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். ஏற்கனவே நான் இந்திய ஊடகத்துக்கு செவி வழங்குகிற பொழுதுதான் இன்றைக்கு அமையிருக்கின்ற அரசாங்கம் பற்றிய எதிர்கூறல 2022 மே மாதம் 9 தேதி நான் பதிவு செய்து வைத்தேன். அதே மாதிரி இந்த தகவலையும் நான் பதிவு செய்து வைக்கிறேன். அந்த பெர்சன்டேஜ் 24.85% வாக்குகளை தான் என்பிபி அளிக்கப்பட்ட வாக்குகள் இருந்து பெற்றிருக்கு. அப்ப மிச்சம் அதுல 5% வாக்குகளுக்கு வாக்குகள் 10% வாக்குகளை திருப்பியும் நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான மாற்று சித்தனையுடையவர்களுக்கு என்று ஒதுக்கிவிட்டோம் என்று சொல்லியிருந்தால் மிகுதி 66% வாக்குகள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. இந்த 66% வாக்குகள் சிதறி இருக்கிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனையா இருக்கு. ஆகவே தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டார்கள் என்பது ஏற்க முடியாத ஒரு அப்பட்டமான. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.